வணக்கம். உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். குழந்தைகள் கொழு கொழுன்னு இருக்கிறது ஆரோக்கியம் தானா? வாங்க ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்தியால 10 வயசுல இருந்து 13 வயசுக்குட்பட்ட 23% குழந்தைகள் அதிக உடல் எடை கொண்டவரா இருக்கிறாங்க. டெல்லி, மும்பை, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இந்த எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாவே, கிட்டத்தட்ட 1/4 குழந்தை அதிக உடல் எடை கொண்டதா இருக்கு. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றின புரிதலே நிறைய பெற்றோர்கிட்ட இல்லாம இருக்கிறது தான். அவங்க தங்கள் குழந்தைகள் வந்து கொழு கொழுன்னு இருக்கிறது ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசுல குண்டா இருந்தாலும் இளம் வயசுல இயல்பான எடைக்கு திரும்பிடுவாங்கன்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமான உணவை குழந்தைகளுக்கு திணிக்கிறாங்க. இதனால உலக அளவில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளின்படி 5 வயசு நிரம்பிய குழந்தைகள்ல கிட்டத்தட்ட 5 கோடி பேர் அதிக உடல் எடை கொண்டவராதான் இருக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போறப்ப அவங்களோட ஸ்கூல் பேகை தானே தான் சுமந்துட்டு போவாங்க. முதுகுல பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூலும் வீட்டு பக்கத்திலே இருக்காது, கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். அப்படியுமே பாத்தீங்கன்னா குழந்தைகள் அந்த ஸ்கூலுக்கு நடந்தே தான் போவாங்க. அப்படி நடந்து போயிட்டதுக்கு அப்புறமும் ஸ்கூல்ல போய் அதிக நேரம் அவங்க விளையாடுவாங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு வெளியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி ஆடி விளையாடுவாங்க. பெரும்பாலும் வீட்டுல அம்மா சமைச்சு கொடுத்த உணவுல மட்டுமே சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடுமே பூச்சி மருந்து இல்லாத, கலப்படம் இல்லாத இயற்கை உணவாவே இருந்துச்சு. அதனாலதான் அப்ப இருந்த குழந்தைகள் எல்லாமே அளவான உடலோடும் ஆரோக்கியத்தோடுமே இருந்தாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லவே இல்லை. குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வேன்ல மட்டும்தான் போறாங்க. அப்படி ஸ்கூல் வேன்ல போகாத குழந்தைங்க எப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவோட சொந்த வெஹிக்கிள்ல தான் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இப்படி குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு ஆர்வம் இருந்தாலுமே நிறைய ஸ்கூல்ல கிரவுண்டே இருக்கிறது இல்ல. அப்படி கிரவுண்ட் இருந்தாலுமே குழந்தைகளை விளையாடுறதுக்கு அவங்க அனுமதிக்கிறதே இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விளையாடலான்னு குழந்தைங்க நினைச்சா கூட அடுத்தடுத்து அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இருக்கு. அதாவது நிறைய டியூஷன்ஸ் இருக்கு, மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், நிறைய கிளாஸ்க்கு பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ அவங்களோட விளையாடக்கூடிய எண்ணமே அவங்களுக்கு வராத அளவுக்கு பேரண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. இதை விட மோசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கிறவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களை கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இதனால அதிக உடல் எடை கொண்ட குழந்தைங்களால சரிவர சுவாசிக்க கூட முடியறது இல்லைன்னு சொல்லி பல ஆய்வுகள்ல சொல்றாங்க. பிற்காலத்துல அவங்களுக்கு இதய நோய், சர்க்கரை நோய், மூட்டு நோய், ஏன் தூக்க குறைபாடு போன்ற ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதா நிறைய ஆய்வுகள் சொல்லுது. பெரும்பாலான அம்மாக்கள் தங்களோட குழந்தைகள் வந்து அதிக உடல் எடை கொண்டவருங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நல்லா குழந்தை சாப்பிட, ஆனால் என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதை வந்து சரிவர குழந்தைகளோட உடல் எடையை கட்டுக்குள்ள கொண்டு வரது அம்மாக்கள் கையில மட்டுமே இருக்கு. காலையில சில குழந்தைகள் உணவு சாப்பிடாமயே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பெரும்பாலான குழந்தைகள் ரொம்ப கம்மியாவே காலையில உணவை சாப்பிடுவாங்க. ஆனா காலை உணவை போதுமான அளவு சாப்பிடலாம், உடல்ல ஏற்படக்கூடிய வளர்ச்சி மாற்றம் இயல்பாகவே நடக்காது. அப்படி நடக்கலைன்னா அவங்களோட உடல்ல அதிக அளவுல கொழுப்பு சேர்ந்துடும். அதனால காலை உணவை மட்டும் கட்டாயமா சாப்பிட வச்சிருங்க. அவங்க நொறுக்கு தீனி கேட்கும் போதெல்லாமே பாத்தீங்கன்னா, நொறுக்கு தீனி கொடுக்காம கண்டிப்பா காய்கறிகள் பழங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைஸ் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா, பழக்கப்படுத்தினீங்கன்னா முதல் நாள் சாப்பிட மாட்டாங்க, ரெண்டாவது நாள் சாப்பிட மாட்டாங்க, மூணாவது நாள் ஒரு 2 பீஸ் சாப்பிடுவாங்க. அப்படி அப்படியாதான் நீங்க பழக்கப்படுத்தி ஆகணும். அது மட்டுமே ஒரு ஆரோக்கியத்துக்கான நல்ல வழி. குழந்தைகள்கிட்ட அதிகமா உடல் உழைப்பை அதிகரிங்க. அதாவது நிறைய அவங்கள வந்து ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க, ஓடி ஆடி விளையாட அவங்களுக்கு வேலைகள் ஏதாவது செய்யுங்க, வேலைகள் செய்ய சொல்லுங்க. அதுக்கு தக்கபடி உங்களையுமே நீங்க மாத்திக்கணும். நீங்க ஏதாவது வீட்டு வேலைகளை செஞ்சா மட்டும்தான் அவங்களும் செய்வாங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னா நடந்து போனீங்கன்னா தான் அவங்களும் அதுக்கு நடந்து போறதுக்கு பழகுவாங்க. நீங்க மணிக்கணக்குல டிவி நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் அதான் பண்ணுவாங்க. ஸோ டிவி நிகழ்ச்சிகள் பார்க்காதவரா இருந்தா அவங்க உங்ககிட்ட இருந்து நல்ல மாற்றத்தை குழந்தைகள்கிட்டயே எதிர்பார்க்க முடியும். உங்க எதிர்கால சந்ததியை நோயாளி இல்லாம உருவாக்குற முயற்சி இன்னைக்கு இருந்தே பெற்றோர்கள் நீங்க எடுத்தா மட்டும்தான் குழந்தைகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி பதிவு முடிக்கிறேன். நன்றி. உமன்ஸ் கிளப். வணக்கம்.